வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் உரையாற்றுகிறார் சிபிஎஸ்இ பத்து பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணி சிறப்பாக உள்ளது வளர்ச்சித் திட்டம் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு விரிவான செய்திகள் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசரநிலை பிரகடனத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் அவசரநிலை பிரகடனம் கொண்டுவரப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் நிறைவடைகிறது இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்ட நெருக்கடி நிலையினால் பலர் பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் பலர் போராடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவர்களின் தியாகத்தை நாடு என்றைக்கும் மறவாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அவசரநிலை பிரகடனம் குறித்து கடந்த ஆண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் ஆற்றிய உரை குறித்தும் பிரதமர் டுவிட்டரில் இணைத்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் இது இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் பதிமூன்றாவது உரையாகும் இதையடுத்து இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளாா் நமோ செயலி அல்லது மை கவ் இணையதளம் மூலம் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி எண்ணில் மிஸ்டு கால் மூலமும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு சேவை மூலம் ரத்தம் பெறுவதற்கான மொபைல் செயலியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் கொரோனா தடுப்புப் பணிகளுக்காக இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ரத்தம் தேவைப்படுவோர் இந்த செயலியில் பதிவு செய்து ரத்தம் கிடைக்கும் இடம் குறித்து தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார் நான்கு யூனிட்டுகள் வரை ஒருவர் ரத்தம் பெற முடியும் என்றும் அதனை அவர்களிடம் அளிப்பதற்காக பதிவு செய்த நேரத்திலிருந்து பன்னிரண்டு மணி நேரம் வரை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் காத்திருப்பார்கள் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தாா் கொரோனா நோய் தொற்றால் நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழக பிஜேபி சார்பில் மத்திய அரசின் ஒராண்டு கால சாதனை விளக்க காணொலி கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தில்லியிலிருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்ட நிதியமைச்சர் இந்திய சீன எல்லையில் சமீபத்தில் வீர மரணமடைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பழனியின் தியாகத்தை நினைவு அஞ்சலி செலுத்தினாா் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி நினைவுகூர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி இரண்டாவது முறை பொறுப்பேற்ற பிறகு இந்த ஊராண்டில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியுள்ளது என்று கூறினார் தற்போதுள்ள இக்கட்டான சூழலில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி பங்களிப்பு செய்து வருகிறது என்று தெரிவித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் கேட்டுக் கொண்டாா் நாட்டில் உள்ள ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேக்கா் செய்தியாளர்களிடம் பேசினார் நகர்ப்புறங்களில் உள்ள ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கூட்டுறவு வங்கிகளும் ஐம்பத்தி எட்டு மாநில கூட்டுறவு வங்கிகளும் என மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகள் இனி ரிசர்வ் வங்கியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தாா் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவசரச் சட்டம் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார் இந்த முடிவின் மூலம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்துள்ள எட்டு கோடியே அறுபது லட்சம் முதலீட்டாளர்களின் நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் விண்வெளியில் ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவும் சமூக பொருளாதார பயன்பாடுகளுக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் தேசிய விண்வெளி மேம்பாட்டு அங்கீகார மையம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கும் என்றும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடக்கவிருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இதுகுறித்த வழக்கு நீதிபதி ஏ எம் கன்வல்கர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவு அவர்களுடைய கடைசி தேர்வின் செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அறிவிக்கப்படவுள்ளதாக கூறினார் இதை கேட்ட நீதிபதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் தேர்வுகளில் பங்கேற்பதா அல்லது தமது கடைசி தேர்வின் செயல்பாடுகளின்படி தேர்வின் முடிவை பெற்றுக் என்பது குறித்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிக்க வேண்டுமென்று தெரிவித்தார்கள் முன்னதாக கொரோனா பரவல் அதிகம் காரணமாக பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை ஒத்திவைக்க என்று உச்சநீதிமன்றத்தில் மாணவர்களின் பெற்றோர் மனு தாக்கல் விண்வெளி துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அனுமதிப்பது என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு இஸ்ரோ தலைவர் சிவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்தல் மற்றும் ஏவுதல் போன்ற நடவடிக்கைகளில் தனியார் துறையினர் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறியுள்ளாா் மேலும் சர்வதேச விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் விண்வெளித்துறையும் வளர்ச்சியடையும் என்று அவர் கூறியுள்ளார் சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் விண்வெளித்துறையின் சேவைகள் நாட்டின் மேம்பாட்டிற்கு உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு மூலம் முன்னணி நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இஸ்ரோ தமது நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் ஆராய்ச்சி மற்றும் சந்திரனுக்கு மனிதனை அனுப்புதல் உள்ளிட்ட விண்வெளி தொடர்பான பணிகள் தொடரும் என்றும் இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீரில் பட்காம் மாவட்டத்தில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்திற்கு உதவியதாக ஐந்து பேரை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர் இதன் மூலம் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது முன்னதாக நேற்று பாரமுல்லா மாவட்டம் சோப்போரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் பட்கம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவம் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்படை மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஆகியோர் இணைந்து ஸ்ரீநகர் குல்மார்க் சாலை பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா பிரச்சினையால் ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதால் பல்வேறு பணிகளுக்கு கால அவகாசமும் தளர்வுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுக்கான வருமான வரிக்கணக்கை தாக்கல் செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆதார் எண்ணுடன் பான் கார்டு எண்களை இணைப்பதற்கான காலக்கெடுவும் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அங்குள்ள சோப்பூர் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்று தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேடுதல் பணியின்போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடி நடத்தியதையடுத்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க இதுவரை ஐம்பது விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் மூலம் இருபத்தி ஆறாயிரம் தமிழர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு வரும் வகையில் தமிழகத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் தேதிக்கு ஒத்திவைத்தனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரயில்வே துறை அடுத்த நூற்று இருபத்தி ஐந்து நாட்களில் எட்டு லட்சம் மனித வேலை நாட்களை வழங்கவுள்ளது அத்துடன் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்பு திட்டத்தையும் நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நூற்று பதினாறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன இந்த மாநிலங்களில் உள்ள ரயில்வே பொது மேலாளர்கள் மண்டல ரயில்வே மேலாளர்கள் உள்ளிட்டோருடன் ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் இத்திட்டம் குறித்து கலந்துரையாடினார் அப்போது ரயில்வே அமைச்சகத்தின் சார்பில் கரீப் கல்யாண் திட்டத்தை நூற்று பதினாறு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து வகையான ரயில்வே பணிகளில் நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எட்டு லட்சம் மனித நாட்கள் வேலை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பத்து லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனா்

இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனா் தலைநகர் தில்லியில் எழுபதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கிராமப்புற முன்னேற்றத்திற்கான அரசின் முடிவுகள் பங்கேற்கிறார்கள் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர் டி தமிழரசு மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் பணிகள் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றம் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர் அரசு வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதால் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அதிகமான மருத்துவமனைகள் உள்ள மாவட்டமாகவும் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை கொண்டதுமாக கோவை மாவட்டம் திகழ்கிறது என்று தெரிவித்தார் நாள்தோறும் கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அதன் மூலம் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் இதில் சிகிச்சை பெற்றவர்களை தவிர்த்து தற்போது இருநூற்று பத்தொன்பது பேர் மட்டும் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியதாக தெரிவித்தார் அத்துடன் அரசு மற்றும் தனியார் சார்பாக சுமார் மூவாயிரத்து இருபத்தி ஆறு படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கோவை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மூன்றாவது குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல் கட்டமாக நூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாயில் பில்லூரில் சுரங்கப்பாதை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அதிகமான பணிகள் கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினாா் பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை குடிசை மாற்று வாரியம் என அனைத்து துறைகளிலும் கோவை மாவட்டத்தில் சிறப்பாக பணிகள் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் தமிழகம் முழுவதும் காய்ச்சல் பரிசோதனை மையங்கள் செயல்பட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும் அறிகுறிகள் காணப்படும் நபர்கள் அழைத்து வரப்பட்டு தேவையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்ட கொரோனா கண்காணிப்பு மையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் அடங்கிய மருந்து பெட்டகங்களை வழங்கினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோய் தொற்று அதிகரிப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்வதை விட சிகிச்சை பெற்று வருபவர்களை விரைவாக கொரோனாவிலிருந்து மீட்பதில் அரசு அதிக கவனம் செலுத்துகிறது என்று கூறினார் மேலும் மதுரையை பொறுத்தவரை நோய் தடுப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் உள்ள திறனாளிகளுக்கு நிவாரண தொகையாக ஆயிரம் ரூபாய் அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று வெகு விரைவில் வழங்கப்படும் என்று மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வே சரோஜா கூறியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மாநில கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது பேசியவர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட தமிழக அரசு கோவிட் சிறப்பு கடன் கடனுதவிகளை வழங்கி வருகிறது என்றார் பெண்கள் சுய தொழில் செய்வதற்கு ஏதுவாக கடந்த ஆண்டு பதிமூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடனுதவி வழங்கிய தமிழக அரசு இந்த ஆண்டு பதினான்காயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சென்னை சைதாப்பேட்டை ஜோன் சாலையில் உள்ள கொரோனா மருத்துவ முகாமை சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆய்வு செய்தார் அப்போது வீடுகளில் உள்ள மக்களிடம் வெப்ப பரிசோதனை கருவி மூலம் உடல் வெப்ப நிலையை அவர் பரிசோதித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாள்தோறும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தூய்மை பணியாளர்களுக்கு மாதத்திற்கு பத்து நாட்கள் தொடர்ந்து கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் விட்டமின் மற்றும் இரும்புச்சத்து மாத்திரைகள் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் தூய்மைப் பணியாளர்களில் நோய் தொற்று பாதிக்கப்பட்ட நூற்று இருபது பேரில் பதினைந்து பேர் குணமடைந்து பணிக்கு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அவசர அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்படுவதாகவும் ஆணையர் பிரகாஷ் கூறினார் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் வகையில் மத்திய அமைச்சரவை முடிவு எடுத்திருப்பதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் விவசாயிகள் கடன் பெறும் வசதிகள் மற்றும் சலுகைகளை பாதுகாத்திடும் வகையிலும் இம்முடிவை கைவிட மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் இதற்கான அவசரச் சட்டம் பிறப்பிக்கும் முயற்சியை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பின்னணி உள்ளவர்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு விரைவில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று திருச்சி சரக டிஐஜி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் அமைக்கப்பட்டுள்ள படையின் தலைமை அலுவலகத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த தொடர் படுகொலை சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் மேலும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்களை கண்காணிக்க ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் ஊர்காவல்படை மண்டல தளபதி ராம்குமார் உள்ளிட்ட காவல்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா் ஊரடங்கு காலத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு கீழ் பணிகள் வழங்கியுள்ள மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அம்மாவட்ட பயனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு காரணமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் கூலி உயர்வுடன் கூடிய பணியை வழங்கியிருப்பது தங்களுக்கு பெரும் உதவியாக உள்ளது என்று அம்மக்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனா் சார் வளர்மதி நூற்றி நாற்பத்தி நாலு தட ஊத்து போட்டார் போட்டதுன்னு வந்து நாங்கள் நூறு நாள் வேலை செஞ்சுருக்குறோம் எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மோடி ஐநூறுபா பணம் போட்டார் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இருபது ரூபாய் ஏற்றிருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி தருது இதே மாதிரி நல்ல கலெக்ட் கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவன் மோடிக்கு எங்கள் நன்றி தெரிவித்து கொள்ளுகிறோம் இந்த நூறு நாள் வே நூறு நாள் வேலைக்கு வந்திருக்குறோம் என் பேர் எஸ்தர் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டால் போய் எனக்கு வேலை எதுவுமே இல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கும் வேலை இல்லை வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மோடி ஐயா வந்து இந்த நூறு நாள் வேலை விட்டாரு அதில் வந்து இப்போ நாங்கள் வேலை செஞ்சுன்றோம் அதுக்கு முன்னாடி வந்து ஐநூறுரூபா போட்டாங்க இப்போது இருபது ரூபாய் அதில் ஏற்றிருக்கிறாரு ரொம்ப நன்றி ஐயாவுக்கு சங்கீதா பேசுகிறேன் என் பேர் ஏறந்தாங்கிலேருந்து பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து நூறு நாள் வேலையிலேருந்து சே செய்கிறோம் இங்க வந்து நூறு நாள் வேலையிலேருந்து முதல்ல கொடுக்கல இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இருபது ரூபாய் கூலி ஏற்றி சை சொல்லிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கூலியும் போட்டு இருக்கிறாங்க இது வந்து மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சர்வதேச அளவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதன் காரணமாக ஈரான் நாட்டில் சிக்கித் தவிக்கும் தமிழக மீனவர்களை அழைத்து வர உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எழுநூறு மீனவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஈரான் நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் அந்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக விமான சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் மீனவர்களை மீட்டு தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி மீனவர்களை அழைத்து வர சிறப்பு கப்பல் இன்று புறப்படவுள்ளது என்றும் இதில் பயணம் செய்யும் அறுநூற்று எழுபத்தி மூன்று மீனவர்கள் விரைவில் தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைவார்கள் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தமிழக காவல்துறை பல்வேறு வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் மல்டிவிட்டமின் மாத்திரைகள் மற்றும் கபசுர குடிநீர் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளிக்கேணி துணை ஆணையர் தர்மராஜன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதை முறைப்படுத்த விதிகள் வகுப்பது குறித்து ஜூலை ஆறாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக பள்ளிகளை திறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் நடப்பு கல்வியாண்டிற்கான பாடங்களை தனியார் பள்ளிகள் ஆன்லைன் மூலம் நடத்தி வருகின்றன இந்த ஆன்லைன் வகுப்புகளின் போது ஆபாச இணையதளங்கள் குறுக்கிடுவதால் மாணவ மாணவியர் அவ்வகையான இணையதளங்களை அணுக இயலாத வகையில் விதிகளை வகுக்கும் வரை ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல் ஆன்லைன் வகுப்புகள் செல்போன் மற்றும் லேப்டாப் மூலம் பார்ப்பதால் மாணவர்கள் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மற்றொரு பொதுநல வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளை நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அப்போது நீதிபதிகள் இதுகுறித்து ஜூலை ஆறாம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாணவர்களுக்கு ஏற்படும் கண் பாதிப்பு குறித்து தமிழக அரசு அறிக்கை அளிக்க அவகாசம் வழங்கினர் தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த மணி நேரத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் மதுராந்தகம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டரும் காவேரிப்பாக்கத்தில் நான்கு சென்டிமீட்டரும் செஞ்சி சோளிங்கர் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களை வணங்குகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் உரையாற்றுகிறாா் சிபிஎஸ்இ பத்து பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணி சிறப்பாக உள்ளது வளர்ச்சித் திட்டம் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்